கேமரா கேமராவை பிரஸ் பண்ணுங்களேன். எஸ் கேமராவை பிரஸ் பண்ணுவேன். ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க போகுது. மேகக்கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது, இடியும் மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது, ரிட்டர்ன் ஆயிடலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரொம்ப அருமையான ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்க போகுது. அண்ட் அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த வீடியோவை ஆண்களும் பார்க்கலாம் பெண்களும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஏதோ சரி நடக்குது. ஆனா ஸ்மார்ட் வாட்ச் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இட்ஸ் எ ஸ்மார்ட் வாட்ச். ஏமா, இதுக்கு நீ ரெண்டு வாட்சையும் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிரலாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனா ஸ்மார்ட் வாட்ச் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இட்ஸ் எ ஸ்மார்ட் வாட்ச். இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? பாத்தீங்கன்னா உங்களோட பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்க வாட்ச்ல இனிமே ஸ்டோர் ஆக போகுது. இல்ல இனிமே ஸ்டோர் ஆக போகுது. சரி சரி, ஸ்டோர் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அது எப்ப ஸ்வைப் ஆகும் அத சொல்லுங்க. இல்ல சின்ன பிரதரமா கேலி கேட்டு இருக்க ராஸ்கல், ஐயோ கேப்பாரே. ஸ்மார்ட் பர்சனா இருக்கீங்க அப்படி நினைச்சீங்கனா, இல்ல ஸ்மார்ட் பர்சனா மாறணும் நினைக்கிறீங்களா? இந்த ஸ்மார்ட் டெக்னாலஜிக்கு மாறிறதுக்கான டைம் வந்தாச்சுங்க. இந்த ஸ்மார்ட் டெக்னாலஜிக்கு மாறிறதுக்கான டைம் வந்தாச்சுங்க. எப்படி எப்படி நம்ம ஸ்மார்ட் பர்சனா மாறணும் அப்படினா, நீங்க விக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் வாட்சை வாங்கி கையில மாட்டினா மட்டும் போதும், நம்ம ஸ்மார்ட் பர்சனாவே மாறிடலாமா? டெஃபினிட்லி. இல்ல, நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். அச்சா, யாரா இவனுங்க? எங்கிருந்தான என்னடா இது, ரெண்டும் கலந்த கலவையால இருக்கு. சரி ஓகே, இந்த ப்ராடக்ட் எப்படி ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாமா? பசங்களுக்கு மட்டும் தான் கிடையாது, உங்க வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகள் கூட இதை வாங்கி கொடுக்க முடியும். அதானே, நீங்க மொபைலயே ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம் சொன்ன ஆளாச்சே, வாட்சை விட்டு ஒப்பீங்களா? எதிர்பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க. கோயம்புத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் திருவாரூர் தூத்துக்குடி வருது.
தரவா மனப்பாடம் பண்ணிட்டீங்களோ? மனப்பாடம் ஆயிருச்சு. ஆகத்தானே செய்யும். சரி ஓகே, இப்ப ரெண்டு பேரு சமந்தாக்கே போட்டியா வர போறாங்களாம். அவங்களையும் கொஞ்சம் பாத்துருங்க. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? எக்ஸாஸ்ட் ஃபேன்ல கரை இருக்கா? ஆயில் கரை இருக்கா? இன்ஜின் ஆயிலோட கரை இருக்கா? கரை இருக்கா? கரி புடிச்சிருக்கா? ஸ்டெயின் இருக்கா? ஐயோ, இருக்கா இருக்கான்னு கேட்டு நம்மள எல்லாம் கிறுக்காக்குறாங்களே. அழுக்கு இருக்கா? அழுக்கு இருக்கா? டாய்லெட்ல கரை இருக்கா? போதும் போதும், எல்லா கரையும் இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கீங்க அத சொல்லுங்க. மேஜிக் ஆயில் அண்ட் டர்ட் கிரீஸ் ரிமூவர். சரி, இது என்ன பண்ணோம்? அட கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா அது ஃபுல்லாவே உங்களுக்கு, அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே அப்சர்வ் ஆகி அந்த டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகறதை பார்க்க போறோம். சரிமா, நீ ஸ்ப்ரே பண்ண இல்லையா? அந்த இடத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணி காமி, எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கணுமா இல்லையா? டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா. வந்து அவ்ளோ ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. ஒரு சில இடத்துல ஸ்ப்ரே ஜாஸ்தியே தேவைப்படும். ஆனா வேற லெவல் மேஜிக், மேஜிக் மொமெண்ட். இப்போ இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா. ஐயோ ஐயோ ஐயோ, சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க கொண்டு வந்ததுல இதுதான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. ஒரே மாதிரி நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நாங்களும் அத பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, இவ்வளவு நேரம் நீங்க டைல்ஸ்ல மண்ண கொட்டி அழிச்சதெல்லாம் போதும். வேற ஏதாச்சும் குரல் வித்த இருக்கா? இருக்கு. ஆனா துருப்பிடிச்ச இடத்துல வந்து ரொம்ப நாளா வச்சு சோப்பு வச்சு தேய்ச்சா கூட அந்த கரை போகும். அது துருப்பிடிச்சிருந்தா பரவாயில்ல, நீங்க அதுல மண்ணலடா கொட்டி வச்சிருக்கீங்க. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோளியை முடிச்சிட வேண்டியதானே? அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா கரைஞ்சிருக்கு பாருங்க. தண்ணியில ஃபுல்லாவே அழுக்குதா இருக்கு, ஆனா அது ஃபுல்லாவே க்ளீன் ஆகி வெளியே வர போதா? அத நீங்க பாக்குறீங்க, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்னு கூட சொல்லலாம். போதும் போதும், உங்க மேஜிக் எல்லாம் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம போயிட்டு இருக்கு. அதனால இந்த ப்ராடக்ட் தூக்கி அப்படியே ஓரமா வச்சிட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் போறீங்களா? பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க. வெளியில போய் இந்த பவர் பேங்க்ல வாங்கணும்னா எவ்வளவு செலவாகும்? என்னடா இது, எவ்வளவு செலவாகும் எவ்வளவு செலவாகும்னு சொல்றாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் எவ்வளவு செலவாகும்னு சொல்ல மாட்டறாங்களே. எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு செலவாகும்? கண்டிப்பா ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் இருக்கு, நீங்க பாக்குறீங்க. ஏன்டா 5 ரூபாய் கொடுத்து காது குடையற ஏர்பட் வாங்குனாலே ரெண்டு சைடு குடுக்குறாங்க? இது ஏர்பட்ஸ் ரெண்டு காதுக்கு வராதா? ஏன்டா இப்படி அக்கப்போர் பண்றீங்க? கடையும் காலி வந்துட்டாங்களையா? நீ ரோட்ல ஊத்து குளிக்க வேண்டியதா என்ன பண்றது? சரி ஓகே, எங்களுக்கு தெரியாத ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சொல்லி தொலைங்கடா. இது ஒரு யூனிசெக்ஸ் ப்ராடக்ட், ஒயிட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் செட் ஆக போகுது. ஆண்களும் சரி பெண்களும் சரி யூஸ் பண்ண முடியும். அதானே பார்த்தேன், சொல்றதுக்கு புதுசா எந்த ஃபீச்சரும் இல்ல அப்படின்னா வழக்கம் போல ஆண்களும் யூஸ் பண்ணலாம் பெண்களும் யூஸ் பண்ணலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அப்படிதானே? ஒரு டைம் நீங்க மொபைல் எடுத்து நீங்க கட் பண்ணும், பிளே பண்ணும், பாஸ் பண்ணும், அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். வீடியோ பாக்குற இன்ட்ரெஸ்ட் எப்படி எப்படி போன்ல பாஸ் பண்ணி பிளே பண்ணா வீடியோ பாக்குற இன்ட்ரெஸ்டே போயிருமா? கேமரா கேமரா பிரஸ் பண்ணுங்களேன். என்னது இந்த வாட்ச 300-400 கொடுத்து நாங்க கடையில வாங்குவோமா? இல்ல இந்த மனசாட்சி மனசாட்சின்னு ஒண்ணு எல்லாம் உங்களுக்கு இருக்குதா? இல்ல
அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டீங்களா? வணக்கம். எனிவே இன்னைக்கு இந்த நாட்டால் குரல் வித்தைகள்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம், மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பில்லக்கான் சும்மா தான் இருப்போம், உடனே நறுக்கு நறுக்குன்னு கொட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்லாம் போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய சஜஷனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தென்ஸ் பாய் ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர். Go 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 go